அந்தரத்துல தொங்குனது போலீஸ் வண்டி இல்ல, போலீஸோட மானம். இது வரைக்கும் போலீஸ்காரங்க தான் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இனிமே போலீஸ் வண்டி எங்க நின்னாலும் பப்ளிக் எட்டி எட்டி பார்ப்பான். அவ பெரிய டயானா, இவர் பெரிய சார்லஸ். நெக்லஸ் பிரசன்ட் பண்றீங்களா? நெக்லஸ் தூ சார். ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை ஒருத்தி விடிய விடிய மகுடி ஊதி மயக்கி இருக்கானா? அவ சாதாரண டிக்கெட் இல்ல சார். அவ செல்போன் நம்பரை வாங்கி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு எல்லாரும் அலர்ட்டா இருக்கலாம் இல்லைங்களா? ஷட் அப் மிஸ்டர் எஸ்கே பாண்டியன். ஏற்கனவே உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். ஆனா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க எஸ்கேப் ஆயிட்டே இருந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு பிரஸ், பப்ளிக், சேனல்ஸ் எல்லாத்துலயும் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. There is no way. You are suspended. அரவில்ல ஒரு வாரம் லீவு போட்டுட்டு எங்கயாவது ஊட்டி கிட்டிக்கு போய் லூட்டி அடிக்க வேண்டியதானே? இது பாரு, இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணா என்னையும் செத்துட்டின் கட்டிடுவாங்க. சிஎம் வேற ஊர்ல இல்ல, கொஞ்சம் ஆர் போடு, அப்புறம் பாக்கலாம். உதவி கமிஷனர் கே எஸ் டி பாண்டியன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து சண்முகா ஜுவல்லர்ஸ் அதிபர் தனசேகரன் லஞ்சம் கொடுத்தது அப்பட்டமாக நிரூபிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டார். அத்துடன் சண்முகா ஜுவல்லர்ஸ் அருகே உள்ள பிளாட்ஃபார கடைகளை தொடர்ந்து நடத்தலாம் என்று கமிஷனர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மக்களுக்கு நல்லது செய்ய சொல்றான். ராஜா நம்ம பக்கத்துல இருக்கிறது இல்ல. அண்ணே, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குண்ணே. அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் போனு. யாரும் முக்கியமான ஆளா? உங்ககிட்ட மட்டும் தான் பேசணுமா? ஹலோ, என்னுடைய அடுத்த டார்கெட்ட உன்ன டார்டாரா கிழிக்கிறதாமா? சூப்பர் ராஜ்குமார் கனல் கண்ணன், இவ்வளவு தசாவதார ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் வரைக்கும் எனக்கு அவ்வளவு பெட்டு. இந்த உதாரண வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். ஏய், நீ சரியான இருந்தா ஒருத்தருக்கே பிறந்திருந்தா பொம்பளை மாதிரி போன்ல பேசாம ஆம்பளை மாதிரி எதிர்க்க வந்து மோதி பாரு. ரொம்ப ஓவர்ரா. ஏய், போனை விடா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். வச்சிட்டா. ஹலோ, வச்சிட்டா. என்னடா சொல்றான் பரதேசி? விட்ட விடல வெளவெளுத்து போய் போன் ஆஃப் பண்ணிட்டான். அண்ணே, நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப திருஷ்டி ஆயிடுச்சுண்ணே. அதனால பெருமாள் கோயில் போயிட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டி பிரசாதம் எடுத்துட்டு வந்தேண்ணே. ஐய, பெருமாள் கோயில் பிரசாதம் பட்டடிக்க கூடாது, சாத்தணும். பேஷண்டோட ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட் ரெடியா இருக்கு. நீங்க கொஞ்சம் பாத்துட்டீங்கன்னா ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம் சார். சரி, நீங்க போங்க, நான் அப்புறம் பாக்குறேன். சார், பேஷண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு.
ஒரு கண்ணியமான டாக்டர், தம்பி ஒரு பொம்பளை பொறுக்கி, உனக்கு வெக்கமா இல்ல? பொறுக்கி நான் இல்ல, எங்க அண்ணன். ஓகே, நான் சொன்ன ஸ்கேன் கூட பண்ணுங்க பாருங்க. தினம் தினம் நர்சுங்க எல்லாம் ட்ரெஸ் மாத்துறத அந்த கேமரா மூலமா எங்க அண்ணன் லேப்டாப்ல பாத்துட்டு அதையும் மீறி நம்ம பழகிறது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, அப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா வாழ்நாள் முழுதும் உன்னை கண் கலங்காம வச்சு நான் காப்பாத்தேன். யாரும் பாக்குறதுக்குள்ள நீங்க வந்து கிளம்பிட. சரி. அது இல்லம்மா, நான் சொல்றது குற்றாலத்துல இருந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒருத்தர் இருக்கும் போது மெட்ராஸ்க்கு வந்து புதுசா ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டீங்கல்ல. Oh!
அக்கா, உங்க தங்கச்சி லவ் பண்றவன அடிச்சு மடக்கிட்டான். அவனை கொண்ணு கடல தூக்கி வீசிட வா. வேண்டாம், அவன் எனக்கு உயிரோட வேணும். அவ கைய கால உடைச்சி பொட்டலாம கட்டி அக்கா காலடியில வந்து போடுங்கடா.